எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை பத்தி சொல்லுங்களேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு பெரிய ரவுடி ஆகணும்னு ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. நான் மூணாம் கிளாஸ் படிக்கும் போது பள்ளிக்கூடத்துல ஒரு நாடகம், பாஞ்சாலி சபதம். நான் திரௌபதி, விச்சாதனைய சேலைய உருவ, கிருஷ்ண சேலைய சரியா குடுக்காம போக நான் எல்லாத்துக்கு முன்னாடியும் மேடையில அன்றாயரோட நிக்கிறேன். உடனே அங்கிருந்த கௌரவிங்க என்ன பார்த்து ஓவர சிரிக்க, நம்மளை பார்த்து பல்ல காட்டினா மட்டும் ஏத்துக்கவே முடியாது. அப்ப வந்துச்சு என் உடம்புக்குள்ள ஒரு வெறி. மத்தவங்க நம்மளை பார்த்து பயந்து ஒதுங்கும் போது ஒரு கிக்கு வரும், அதை மட்டும் அனுபவிச்சிட்டோம். அவ்வளவுதான் சூற போத அங்க ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் எதுக்கு எடுத்தாலும் அடி, எவனை பார்த்தாலும் அடி. ஸ்கூல் பஞ்சாயத்து, காலேஜ் பஞ்சாயத்து, ஏரியா டாப் பஞ்சாயத்து, இந்த டாப்காரனை அவன் அடிச்சான், அவன் இவன் அடிச்சான், நீ பெரியாளா நான் பெரியாளான்னு தூங்க கூட நேரம் இல்லாம அடித்தடி பிரச்சனை சண்டை அப்படின்னு ஒரு கட்டம் வரைக்கும் வாழ்க்கை பரபரன்னு ஜாலியா போயிருந்துச்சு. மாதிரி அப்படி பழக முக்காவாசி பேர் இப்படி திரியறது காரணமே ஏதாவது ஒரு லவ் மேட்டர் தான் இருக்கும். எங்க லைஃபா இப்படி மாத்தி போட்டது தா இந்த பயிலோட லவ் மேட்டர் தான். நாங்க காலேஜ் படிச்ச காலத்துல எல்லாம் ஏரியா விட்டு ஏரியா வந்து